ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கிறேன். இது ஏன் நான் அவ்வளோ ஃபாஸ்ட் லெக்கில் எடுத்து மூமெண்ட் எடுத்து ஓடுறேன்னா, இப்போது எக்ஸாம்பிள் நினச்சி பாருங்கள். இப்போ நான் ஆன் த வே செலெக்ஷனில் இப்போ நான் ரன்னிங் பண்ணுறேன், நான் என்ன நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் மெயின்டைன், மேக்ஸிமம் ஒரு 500 மீட்டர் வந்துருக்கும் கண்டினியூ பண்ணணும். அது உங்களோட பேஸ் செட்டை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 500 மீட்டரை நீங்கள் வந்துட்டு சரி 1:32 செகண்டில் இல்லைன்னா 1:40 செகண்டில் நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலும் உங்கள்கிட்ட ஸ்டெமினா பவர் உங்கள்கிட்ட கண்டினியூவாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்பீடில் ஆரம்பிக்கிறீங்களோ கையை ரொம்ப அளவுக்கு மீறி மேலே கொண்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டெப்பை பார்க்கலாம். என்னோடய கை அண்டு கால் ரெண்டுமே ஒரே பேஸில் வரணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரையல் ஓட ஆரம்பிக்கிறப்போ உங்களோட ஃப்ரெண்டு இல்லை உங்களோட கூட ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கிட்ட நீங்கள் வண்டியோ இல்லைனா அவங்கள பேஸ் மேக்கரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ ஸ்கூட்டியில் வந்து முன்னாடி போயிட்டுருக்கிறான், வீடியோ எடுத்துகிட்டு அதை நான் வந்துட்டு நான் லைவாக நான் போஸ்ட், இதனால் உங்களுக்கு நான் பண்ணுறேன் எப்படி வந்துட்டு கையை வச்சு எப்படி ரன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பேசிக் தான், இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இது கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக வீடியோ வந்து நான் இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 நாள் நான் உங்களுக்கு திருப்பி நான் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்பீடு, என்னோடய ரிதம் எல்லாமே அந்த டைமிங், நான் சொன்ன டைமிங்குள்ளே ரீச் ஆகும் பாருங்களேன். இப்போது என்னோடய லேப் வந்துட்டு 535 மீட்டர் லேப் இந்த வந்துட்டு முடிய போகுது. இப்போ கரெக்டாக என் லேப்பை முடியறதுக்கும் 1:42 செகண்டில் கண்டினியூ முடிச்சிட்டேன் என்னோடய லேப். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ இந்த ரவுண்டு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஏன் இந்த ரவுண்ட் ஸ்லோவாக போகணும்னா, இப்போ நான் இந்த ரவுண்டை நான் வேகமாக கொண்டு போனேன், என்னோட வந்துட்டு அந்த 1200 மீட்டர் ஃபிசிக்கலில் வந்து என்னோட கண்டினியூ கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கோசனா, ஏன்னா ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் தனியாக ஓட மாட்டீங்க, உங்கள் கூட மேக்ஸிமம் ஒரு 300 பேர் இல்லை வந்துட்டு 100 பேராச்சும் கண்டிப்பாக ஓடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஓடுறப்ப வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க கூட தான் நீங்கள் வந்துட்டு ரன்னிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லைனில் நீங்கள் லீடில் இருக்கணும், செகண்டில் நீங்கள் அந்த லீடை மெயின்டைன் பண்ணணும், தேர்ட் லைனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த டைமிங் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த டைமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ரெகுலரில் அந்த ஓப்பன் ரேலியிலலாம் வந்துட்டு எப்படின்னா, மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஓப்பன் ரேலினா இப்போ ஃபஸ்ட்டில் டாப்பில் 20 பிளேயர்ஸ் இல்லை 5 பிளேயர்ஸ் வந்து ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணிருவாங்க. அதுவே இது நீங்கள் வந்து ரெகுலர் செலெக்ஷன்லலாம் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ அக்னிவீர் வந்துட்டு இப்போ இந்த செலெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு 5.5 நிமிஷம் உங்களோட டைம்னா, அந்த 5.5 நிமிஷத்துக்குள்ளே யாரெல்லாம் ரீச் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்துட்டு ரன்னிங்கில் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கு தான் அந்த பேசிக்கும் இந்த மோட்டிவேஷன் வீடியோவை நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக லைவாகவே. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், என்னோடய ஸ்டெப் பாருங்கள், ஒரே மாதிரி ஸ்டெப்பு தான் போவோம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப மூச்சை வந்துட்டு இழுத்து விடக்கூடாது. அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு நீங்கள் ஓடக்கூடாது. என்னோட ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பில் கூட பாருங்கள், நான் வாயை முடியே இருக்க மாட்டேன் ரன்னிங்கில். நான் எப்பவுமே வந்து மவுத் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். மவுத் ஓப்பனில் இருக்கும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் ஓடுற ஸ்டெப்லேருந்து கரெக்டாக 40 மீட்டர் நீங்கள் முன்னாடி பார்க்கணும். மேக்ஸிமம் 40 மீட்டர்லேருந்து ஒரு 30 மீட்டர் முன்னாடி பார்க்கணும். வண்டி எவ்வளோ ஸ்பீட்லனா மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 15 ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் கண்டி வண்டியை மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வண்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 15 மீட்டர் இருக்கணும். அந்த 15 மீட்டர் இருந்தால் தான் உங்களால் கண்டினியூவாக அதே பேஸில் வந்து ரன்னிங்கை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பேஸ் மேக்கராக இருக்கிறாரு, அப்போ பேஸ் மேக்கர் கொடுக்குறாருன்னா அப்போ நீங்கள் எப்படி அது வந்து கிட்டேயும் ஸ்லோ ஃபாஸ்ட் ஆகும். இப்போ ஸ்லோ ஃபாஸ்ட் ஆகும்போது உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு லாஸ் ஆகிடும். அதுக்கோசம் வந்துட்டு எனர்ஜி வந்து எப்போயுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே ஸ்பீடில் ஒரே கண்டினியூவாக நீங்கள் ரன்னிங் கொண்டு போகணும். பேசிக் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் எவரேஜ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த எவரேஜ் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூடியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய எனர்ஜியில் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டே அதிகமாக தான் இருக்குமே சார், கம்மியாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் ஓடுறது வந்து ஒரே ஸ்டெப்பில் ஒரே லென்த்தில் தான் ஓடிட்டே இருப்பேன். இப்போ வந்துட்டு என்னோடய வந்துட்டு லாஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்குது. மேக்ஸிமம் இப்போ நான் ரீச் பண்ணிட்டேன், 1200 மீட்டர் நான் ரீச் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 400 மீட்டரில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் அந்த கருவு திரும்புகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாகவேன். இப்போ அந்த கருவுலேருந்து ரீச் ஆகிறப்ப கொஞ்சோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, இது வந்து உங்களோட ஃபினிஷிங் லைன். அப்போ ஃபினிஷிங் லைனில் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குதோ அவ்வளோ எனர்ஜி நீங்கள் ஃபுல் எஃபர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஃபினிஷிங் லைன் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசம் வந்து ஃபினிஷிங் லைனில் மட்டும் என்றைக்குமே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரன்னிங் ஓடுறப்ப ஸ்டார்டிங்கில் உங்கள் மனசு சொல்லலாம்,